உனக்கு சான்ஸ் தருது இது. தாத்தா எடுத்து முடிச்சிட்டு உனக்கு ஓகே, இல்லாட்டி யார் எடுத்துன்னு தெரியாமல் போகும். தாத்தா எடுத்து நீங்கள் எடுத்து வித்தியாசம் தெரியாமல் போகும். சரி பாடி சென்றார்கள். அற்புதமாக ஆடும் கருணை திருநடத்தி ஆடுபிடந்த
இடம் யாதென்றே பாடும் திருவும் சௌந்தரமும் பலமும் காட்டும் இடமென்றார். நாடும்படி நன்கு அருள்கின்றே தங்காய் உண்மை ஒன்றேயாய் கூடும் ஈடும்பிய பல் நடுவுள்ளதா என்றார் தோழி. இவர் பாடி அதாவது ஆடும் கருணை திருங்கத்தையே இங்கேதான் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஈடுத்திய பல் நடுவுள்தான், அதாவது அப்பல் அப்படின்னு சொல்லுவார்கள். மகர வடிவத்துடைய தான் பல் என்று தலையில் ஏற்படக்கூடிய அந்த பார்த்து பி சிவபெருமானுக்கு வந்து ஒரு நிலா திரை மாதிரி மூன்றாம் திரை சந்திரனாக படைக்கிறது. அதெல்லாம் தத்துவ கற்பனா உருவங்கள் தான். அங்கே வந்து ஆலயத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் பெருமனார் சொல்லி சொல்றதுனாலாம் அற்புத ஜோதியாக இருக்கக்கூடிய நீ ஆண்டவரே எங்கே சென்றாலும் அவர் எந்த வடிவத்தில் அவர் இருந்தாலும் நீ அற்புத ஜோதியாக நினைத்து வழிபடுங்கள். யார் இருந்து நாம் இருந்தால் இதுவரைக்கும் வந்து ஞானிகள்லாம் படைத்தது வந்து நாம் குற்றம் சொல்கிறவர்களுக்கு நமக்கு என்ன அறிவில்லை அறிவெல்லாம் இல்லை. அதனால வல்லப்பெருமான் அவர்கள் கீழே இருந்து வரும்பொழுதே அவருக்கு வந்து சின்ன பிராயத்திலிருந்தே அவர் வந்து வரும்போதே நல்ல பக்குவத்தில் வந்தார். அதாவது தெருவிலே விளையாடி போதே எனக்கு வந்து இறைவேணி கருவை அனுப்பிட்டாய். அதுலேருந்து அவர் கருவே இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யலாம், இந்த உலகியில் இருந்துக்கிட்டு உழந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அந்த நிலையை பற்றி பிறனாக இருக்க வேண்டும் என்று தான் பெருமனார் சொல்லி சொன்னாங்க. அதான் அந்த நிலை உணர்ந்து அதிலே இருந்து அகமுடர்ந்து நாம் நம்மை உணர்ந்து கொண்டு நாம் உலகியல் காரியப்படங்கள் எல்லாம் நடக்க நடத்த வேண்டும். அப்படின்னா நாம் தினந்தோறும் வந்து எப்படியும் முடிந்தவரை நம்மளால் முடிந்தவரை பிறருக்கு உபகாரம் செய்வதே அவர் பெருமானார் சக்தி விசாரம் பர உபகாரம். ஏன்னா அதாவது கடவுள் என்பது வேறு எங்கேயுமே இல்லை. நல்லா சொன்னார் ஒரு வார்த்தை, பிற உயிர்களுக்கு நீங்கள் செய்கிற அந்த ஜீவகாரத்தை கொண்டு தான் கடவுளை நீங்கள் வந்து கும்பிடுறதாக அர்த்தம். மற்றபடி நாம் எங்கேயும் போய் காரியப்பட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. இங்கே போய் நம்ம இருக்கக்கூடியதை உணர்ந்ததுக்காக போகிறோம். சமீபத்தில் திருப்பட்டூர் என்ற ஒரு கிராமம், அதாவது திருச்சிக்கு அடுத்தாப்பில் இருக்குது. அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிரம்மனுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பிரம்மனுக்கு கோயில் கிடையாது. அதான் இருக்கான், காஷ்மீரில் இருக்கான். வந்து டாக்டர் வந்திருந்தாங்க சென்னையிலேருந்து, குழந்தையோட வந்திருந்தாலும் திருப்பட்டூர் போகணும் திருச்சி பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பட்டூரா என்னமான்னு சொல்லி கேட்டால் அது பக்கத்தில் அதாவது நம்ம அந்த மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கா இங்கே திருச்சியில் ஒரு பெரிய ஃபேமஸான கோயில் சமயபுரம். சமயபுரத்துக்கு ஒரு 12 கிலோமீட்டர் ஒன்று திருப்பட்டூர். திருச்சியிலே ஒரு வேலை பார்த்த ஆசாமி தான் மாவட்ட வழக்கறிஞராக படிக்கிற காலம் ஒன்று இருந்தது 2002. ஆனால் அந்த ஆலயத்துக்கு சென்றதில்லை. திருப்பயங்கிலேயே மற்ற பல்வேறு ஆலயங்களுக்கு சென்றிருந்தாலும் அங்கே செல்லவில்லை. கேள்விப்பட்டு அங்கே போனால் பிரம்மனுக்கு தனியாக ஒரு தனியாக ஒரு சன்னிதி வச்சுருக்காங்க. சிவபெருமான பக்கம் இருக்கிறாரு, இந்த பக்கம் பிரம்மன் அவருக்கு அடுத்தாப்பிலே ஒரு பிரம்மனுக்கு தனியாக ஒரு உருவம் ஏற்படுத்தி அதை வந்து அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மன் வந்து 4 தலைகளோடு இருந்தபோது அவர் வந்து சரியான முறையில் ஒன்று கணக்கு வந்து ஒரு அலங்காரம் வந்துருக்கிறதால சிவபெருமான் கருதி அவரோட தலையிலிருந்து ஒரு தலையை கொய்து விட்டார். அதனால அந்த அதாவது 5 தலையில் இருந்தத 1 தலையை கொய்து 4 தலையை ஆக்கிட்டார. அப்புறம் வந்து அவர் ரொம்ப வேண்டி கேட்டதுனால பெருமானார் வந்து நீங்கள் இறைவன் அதாவது இந்த லிங்கங்களாக வந்து நீங்கள் வணக்கங்கள் சொல்லிட்டு ஒரு 12 லிங்கங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே தனித்தனி சன்னிதியாக ஏற்படுத்தியிருக்காரு. ஆலயம் பெரிய ஆலயம் போனீங்கன்னா தான் தெரியாது. அப்போது அப்போ தான் சொன்னாங்க இங்கே என்ன விசேஷம்னு கேட்குறவரு அந்த ஐயர் சொன்னார், உங்கள் குழந்தைக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அந்த கடந்த ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஜாதகத்தை கொண்டு வந்து இங்கே வந்து பிரம்மன் காலையில் வச்சு அந்த பிரம்மன் காலையில் வச்சு எடுத்துக்கிறது ஒரு ஐதீகமாக இங்கே கொண்டாடி கொடுப்பேன். அது மாதிரி ஆலயங்களோடும் ஒவ்வொரு சாப்பிடத்தை விளக்குவதற்காக பக்கத்திலே பதஞ்சலி முனிவருடைய சமாதி, பதஞ்சலி முனிவருக்கு ஒரு சமாதி அதாவது அந்த கோயிலில் தான் இருக்கு. நானும் கவனிச்சு பார்த்தேன். அந்த பிரம்மனுக்கு பக்கத்திலே பதஞ்சலி முனிவர் சொல்ல மறந்தாச்சு. பதஞ்சலி முனிவருக்கு ஒரு தியான மண்டபம் இருக்கு. ஆமாம், மண்டபம் 61 மீனாட்சி கோயிலெல்லாம் பார்த்துக்கிறோம். 61 அந்த கல்தூண்டு பிற்பாடு இருக்கும் அந்த இடத்தையே ஒதுக்கி பதஞ்சலி முனிவருக்கு அந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு சன்னிதி வச்சிருக்கா. அங்கே போய் ப்ரேயர் பண்ணுறவங்க தாராளமாக ப்ரேயர் பண்ணலாம். பதஞ்சலி முனிவருக்கு ராமேஸ்வரத்தையும் அடங்கினதாக வருது ஒரு ஐதீகம் இருக்கு. உள்ளே எங்கேன்னு கேட்டீங்கன்னா ராமேஸ்வரம் கோயிலுக்கு உள்ளே போனீங்கனாலே உள்ளே வந்து அனுமான் இருப்பார். அதாவது அனுமான் வந்து இவ்வளோ நிலைக்குள்ள தான் இருப்பார். வந்து செந்தூரம்லாம் சாத்தி ஒரு அனுமானை அரை வடிவத்திலே வச்சிருப்பார். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அரை வடிவத்துக்கு கீழே இருக்கிறது போகிறாங்க. அந்த கடலை ஒட்டியிருக்காங்க அந்த ஆலயத்தில் வந்து அப்படி தயாரிச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து போனீங்கன்னா ருத்ராட்ச விநாயகர் ருத்ராட்ச சிவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரைட் சைடில் அங்கே தான் தொடர்ச்சி இருக்கிறதா நாங்கள் அறிந்த ஒன்று. இவங்களாம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த மறுநாள் திருப்பட்டூர்லேயும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திருப்பட்டூர் போனாங்க. ஆனால் பிரம்மாவே தரிசிச்சாச்சு, யாரும் வந்து புறக்கிலே இருக்கக்கூடிய அந்த ஆலயங்கள்லாம் நம்ம புறக்கணிக்கக்கூடாது. வள்ளலார் பக்தர்கள் வந்து உடனே வள்ளல் பெருமான் சொல்கிறது அப்படின்னா வள்ளலார் அடைந்த நிலை என்ன அந்த நிலையிலிருந்து அவர் பார்க்குறாரு. ஆனால் நாமெல்லாம் அந்த நிலையை அடைந்து விட்டோமா? அதனால் அகமுடந்து இல்லாமல் அகத்திலிருந்து அகமாக தெளிவடைய வேண்டும் என்று சொல்லி அற்பத்தியோடு எப்படி அனைத்து அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஜோதி வழிபாடு அருள் புரிதல் வேண்டும் ஆறு எல்லாம்.
உலகில் சிறந்ததாக எண்ணி நாம் எல்லாம் அதன் வழியில் செல்ல வேண்டும், நல்ல உயர்வை அடைய வேண்டும், பிறவி பயன்பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் எல்லாம் கூடுகின்றோம். இப்பொழுது இந்த இடத்தில் கூடிய கூட்டத்தில் நாம் எதை எடுத்துச் செல்கிறோம் என்று ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கின்றதா? ஏதோ இதை உற்று நோக்க போனா உண்மைங்கிற மூணு இடத்துல இறைவன் இருக்கின்றார். அது எல்லா வகையிலும் முன்னேறும், எந்த விஷயத்திலையும் அதுல உள்ளன்றுவைக்குங்கிற பாடலுடைய அர்த்தமே அதுதான். ஒருமையுடன்கிற ஒரு பாடலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பொருள் சொல்லலாம். ஒருமைன்னா அது உள்ளத்திலிருந்து ஒருமையாகிறது, அது ஒரு ஒரு மெய், மெய்யான ஒரு செயல்களை செய்வதற்கு உயர்ந்த செயல். நீ ஒன்று நினச்சிக்கிட்டே வந்து ஒரு காரியத்தை செஞ்சேன்னு அதை பாருங்கள், உன்னுடைய எண்ணம் சொல் செயல் ஒருமைங்கிற ஒரு எண்ணத்தோட எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அணுகணும்னு சொன்னால் அதில் உண்மை இருக்கும். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறத ரெண்டு வரியும் சொல்லணும். இன்னைக்கு வந்ததுக்கு ஏதாவது எழுதிட்டு போகணும், அதனால வாழ்க்கையில் உண்மைங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருளை கேட்குறார், அப்போ வச்சுக்கிட்டே நம்ம இல்லைன்னு சொல்லணும். அந்த இல்லைன்னு சொல்லும் பொழுதே அது ஒரு குற்றமாக ஏறுகிறது. அதை கொடுத்து விட்டால் நாம் சிரமப்படுவோம் என்ற ஒரு அபிலாசையினால அது நமது சொத்து, நமது சொத்து என்று எண்ணி அந்த வகையில் வாழும் பொழுது அது ஒரு நிலை நமக்காக வந்து விடுகின்றது. உண்மையான சொரூபமான வாழ்க்கை என்பது உண்மை. அந்த உண்மை என்ற மூன்று எழுத்தில் நமது வாழ்க்கையில் இருக்கின்றது. எண்ணம் சொல் செயல் எண்ணிட்டு போயிடலாம், அதுக்கு உருவம் இல்லை. நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன் அது இந்த மாதிரி இருந்துச்சுன்னு உருவம் சொல்ல முடியுமா? முடியாது. நான் சொல்லிட்டு போயிடலாம், அந்த சொல்லுக்கு உருவம் இருக்கா? கடைசியில் செயல், அந்த ஒரு சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா, அது அடையாளம் தெரியுது இல்லையா? தீபத்தை கொஞ்சம் வச்சாங்க செயல், அது அடையாளம் தெரியுது இல்லையா? அந்த மாதிரி சேர்ந்து இறங்கி நம்ம காரியங்களை செய்யும் பொழுது உயர்வான செயலை இறைவன் நமக்கு கட்டாயம் தருவார். அந்த எண்ணம் சொல் செயலை நாம் நன்றாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் சன்மார்க்க நெறியை கடைபிடித்து வாழ்வது உயர்ந்த செயலாகும். நாம் எல்லாம் சன்மார்க்கியாக இருந்து கொண்டு சன்மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்திருக்கின்றோமா? இல்லை. ஏன் அதை மறைத்துவிட்டு ஒரு புற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், புற வாழ்க்கை வாழ்ந்து நிற்கிறோம்? இன்னைக்கு என்னுடைய மனைவி தவறிட்டாங்கன்னா நான் வேறு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு எளிய முறையில் ஒரு கருத்து சொன்னார். அதே சமயத்தில் கணவன் இறந்து விட்டார், நானும் என் கணவரும் நினைச்சு வாழ்ந்தோம். அவர் சொன்னது விட்டு விட்டுட்டு இந்த புற வழிபாடு லேசான வழியில் கீரையில் சாகு இருத்தாப்புல பாடுன்னு சொன்ன மாதிரி நம்ம முழுமையாக இறங்கலை. அந்த உண்மையான செயல் வந்துட்டால் நமக்கே ஒரு ஒரு பெரிய வைராக்கிய வழி, பெருமான் வழி லேசான வழியாது, உயர்ந்த நெறி, உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு நிலை வரப்போகின்றது. அந்த நிலையை நாம் வளர்க்க வேண்டும் என்றால் அவர் கூறிய அத்தனை செயல்களும் கடைபிடிக்க வேண்டும். நாவுக்கு ருசியை நம்ம விட்டுருக்கோமா? கொஞ்சம் டேஸ்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வைக்கணும்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் உணவுலேருந்து இந்த வாய் மூலமாக தான் நமக்கு தீமை இல்லாமல் வரும். அந்த வாய் மூலம் தன்ன செய்கிறது இருக்கு, அதை நாம் தேர்ந்து எடுக்கணும். அந்த உணவை ஒரு அளவோடு சாப்பிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் வந்திருக்கலாம், அது உயர்வுக்கு வழிதரும். அந்த நிலையெல்லாம் தற்போது தெரிகின்றது. அந்த விளக்கத்தை முன்னாலே தெரிந்திருந்தார். நான் 30 வயதிலிருந்து நான் அந்த கடைபிடித்திருக்கேன். இப்பொழுது வயதான காலத்தில் அதை கடைபிடிப்பதால் அதை முழுமையாக செயல்படுவதில்லை. இளைஞர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது அந்த செயலை அப்படியே நமது வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். உணவை அளவோடு உண்ண வேண்டும். அந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லாததால் இந்த 5000 ரூபாயில் 10000 ரூபாயில் ஒரு 5000 எடுத்துட்டான், 5000 ஆயிருமே, நம்ம அந்த தோல்வி அடையிறோம். நமக்கு இருக்கிறத உண்மையோட சொல்லி நம்ம இதை செய்யணும்னு சொல்லுங்க, அதுக்கு
பஞ்சமே வரணும். எப்படி பஞ்சம் வரும், நன்மையை செய்யும்பொழுது எப்படி பஞ்சம் வரும், தீமை நடக்கும். நம்மளே எத்தனையோ புலான்கிதமான செயல்களை எல்லாம் மறைத்து வைத்துக் கொண்டு சன்மார்க்க வழியில் இருந்து கொண்டிருக்க